ஹாய்லா காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் நம்ம பிரபாஸ் ஆக்டிங்கில் வெளியான சலார் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவில். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரிவ்யூ மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ற ரிவ்யூ மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். பெருசாக ஸ்டோரியெல்லாம் எதுவும் ஸ்பாய்லர் பண்ணல, அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா கான்சாஸ் சிட்டியில் ஒரு ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நம்ம பிரபாஸ் அண்ட் பிருத்திவிராஜ் தான். இப்படி ரெண்டு பேர் நல்ல உயிர் நட்போடு இருக்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஒன்று ஏற்படுது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில். இப்படி ஏற்பாடில் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணத்தினால பார்த்திங்கன்னா நம்ம பிரபாஸ் அந்த கான்சாஸ் சிட்டியை விட்டு வெளியே போகிற மாதிரி நிலைமை வருது. இப்படி வெளியே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிருத்திவிராஜ்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாரு, அதாவது உனக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீ என்னை திரும்ப கூப்பிடலாம், நான் உனக்காக கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு. அவர் எதுக்கு போகிறாரு அப்படின்றதெல்லாம் நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நானே சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த மூவியை தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால் போய் தியேட்டர்லேயே பாருங்கள். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி இதுவாக தான் இருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஏற்படுற பிரச்சனைகளை தான் நம்ம பிரபாஸ் வந்து சால்வ் பண்ணுவார், அதாவது நம்ம பிருத்விராஜுக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருன்றதை நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்டு இந்த மூவியை பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கூட சம்மந்தப்பட்ட மூவி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது கேஜிஎஃபோட கன்ஃபியூஷன்னு சொல்லலான்னு தான் சொல்லியிருந்தாங்க. கேஜிஎஃபோட அப்படியே சாயல் இந்த மூவியில் அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா கேஜிஎஃப் செட்டு மரியாதை இருக்கும், ஆனால் கேஜிஎஃப்ல பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டார்க் தீம் இருக்குது. இந்த மூவியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கொஞ்சம் அதை விடவே கொஞ்சம் அதிகமாக டார்க் தீம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு செட்டை கொஞ்சம் டார்க்காகவே கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 75% செட்டாக தான் அமைச்சிருப்பாங்க, மிச்ச பாதி தான் கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மூவியில் பார்த்திங்கன்னா ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பிரபாஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் மற்ற ஆக்டர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே அவங்க ரோலை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்டிங் வைஸ் எந்த ஒரு குற்றமும் சொல்கிற மாதிரி இருக்காது. அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னிங்கன்னா ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குது. அதாவது கேஜிஎஃப்ல எப்படி நான் ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருந்தது, அதே மாதிரி இந்த ஸ்டோரியிலும் ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குது. கேஜிஎஃப் லீட் பண்ணிட்டு போன விதமும் நல்லா தான் இருக்குது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 hours டியூரேஷன். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபில் ரெண்டில் ஏதாவது லேக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லேகெல்லாம் எவ்வளோ அதோ அவ்வளோ பெருசாக இல்லை. இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம், 3 மணி நேரமும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா போர் அடிக்கிறதே கொஞ்சம் தெரியாமல் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது போர் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா போர் அடிக்கிறவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆவல் தான் அதிகமாக இருக்குது. இந்த மூவியில் அடுத்த என்னன்ற ஒரு இது கியூராசிட்டி தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இருக்காது உங்களுக்கு இந்த மூவியை பார்க்கும்போது. ஆக்ஷன் சீன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்ல, ஆக்ஷன் சொல்லிவிட்டு ஃபைட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே கொடுத்துருந்தாங்க. ஆக்ஷன் சொல்லிவிட்டு எந்த ஒரு குத்தமும் சொல்ல முடியாது. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பில்டப்னு கேட்டிங்கன்னா படம் முழுக்க பில்டப்பாக தான் இருக்கும். கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி ஃபைட் அதிகமாக இருந்தோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்டில் பில்டப் தான் மொத்தமாக வச்சுருப்பாங்க. சண்டேன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 2ல எதுவும் இருக்காது. அதே மாதிரி தான் கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபைட் கொடுத்துருப்பாங்க, பட் செகண்ட் பார்ட்டில் பில்டப் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மூவி பில்டப் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு தோணாது இந்த பில்டு போவரு, ஐயோ இது நல்லா இல்லை அப்படின்ற தோன்ற அளவுக்கு வச்சிருக்க மாட்டாங்க, நல்லா தான் கொண்டு போயிருப்பாங்க இந்த மூவியை. ஆனால் கேஜிஎஃப் அளவுக்கு இருக்குன்னா நல்லா தான் இருக்குது. அதனால் பாருங்கள், கேஜிஎஃப் நமக்கு ஃபஸ்ட்டே ரிலீஸ் ஆகுது, அதனால் பார்த்தா இந்த மூவி ரிலீஸ் ஆகிருந்தாலும் நம்ம இந்த மூவியை தான் ஃபஸ்ட்டாக கொண்டாடி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஷுவல்லேருந்து டைரக்ஷன் அண்ட் ஸ்டோரி லைன் சொல்லிவிட்டு எல்லாத்துலேயுமே சூப்பராக தான் கொண்டு போயிருக்காங்க. சிஜே ஒர்க்கும் அற்புதமாக தான் இருக்குது. அதனால் இந்த மூவியை போய் கண்டிப்பாக தியேட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உங்களுக்கு.